தோன்றினதுல இருந்தே கண்டிப்பாக அந்த பீரியட்ஸ் அப்படின்றது இருந்திருக்கும். ஆனால் எப்போ இந்த வரலாற்று பதிவுகள் வந்து பதியப்பட ஆரம்பித்ததோ அப்போ இருந்து தான் அங்கங்கே எப்படி இந்த பீரியட்ஸ் அப்படின்றத பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்றதே தெரிஞ்சுக்க முடியுது. நிறைய வரலாற்று ஆசிரியர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த பீரியட் அப்படின்றத மூட நம்பிக்கையாகவும் நம்பியிருக்காங்க, நல்ல விஷயம் அப்படின்றதாகவும் நம்பியிருக்கிறாங்க. சில பேர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நிறைய இந்த நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் வர்றதுக்கு இந்த பீரியட் அப்படின்றது ரொம்ப காரணமாக இருந்திருக்கு அப்படின்னு நம்பியிருக்காங்க. ஸோ வயல்கள் எல்லாத்துலேயும் வந்து பயிர்களில் நிறைய பூச்சிகள் வர்றதுக்கும் இந்த பீரியட் விமன் வந்து நடந்து போகும்போது அவங்களுடைய ஸ்மெல்னால நிறைய பயிர்கள் எல்லாமே வந்து சேதப்பட்டு போயிருக்கு அப்படின்ற மாதிரியும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. ரோமனில் இருக்கிற ஒரு ஃபேமஸான ஆத்தர் ஃபிளின்சி த எல்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நிறைய ஆலங்கட்டி மலையாக இருக்கட்டும், இடி மின்னலாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயும் இருந்து பீரியட் பெண்கள்னால அதை காப்பாற்ற முடியும், மக்களை வந்து காப்பாற்ற முடியும் அப்படின்றத அவர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாரு. இது மட்டும் கிடையாது, எப்படி பயிர்களில் பூச்சிகள் வர்றதுக்கு இந்த பீரியட் காரணம் அப்படின்னு சில பேர் சொன்னாங்களோ, இந்த பயிர்களில் பூச்சிகள் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த பீரியட் பெண்கள் அவங்க பார்த்தாலே போதும் அப்படின்ற மாதிரியும் அவர் சில இடங்களில் ரெஜிஸ்டர் பண்ணுறாரு. கண்ணாடிகள் வந்து உடைஞ்சு போகிறதுக்கு தேனீக்களை அவங்க கொல்ற அளவுக்கு ஒரு பவர் வந்து அந்த பீரியட் உள்ள பெண்களுக்கு இருக்கு அப்படின்றதையும் அவர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாரு. இன்னும் என்னெல்லாம் நம்பியிருக்காங்க அப்படின்னா, அந்த பீரியட் பிளட் இருக்கு இல்லையா, அதை வச்சு அவங்களுடைய பிரெஸ்ட் இல்லை அவங்களுடைய தொடைப்பகுதிகள் வந்து ரொம்ப தொங்கிட்டு இருக்கு இல்லை பெருசாக இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணாங்கன்னா அந்த பிளட்டை வந்து அவங்க தடவும் போது அதெல்லாம் சரியாயிடும் அப்படின்னும் அவங்க நம்பியிருக்கிறாங்க. லெப்ரஸி பீப்புளுக்கு வந்து அந்த பிளட்டை வந்து தடவி விட்டோன்னா அந்த லெப்ரஸியும் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அந்த காலகட்டத்தில் நம்பியிருக்கிறாங்களாம். ஸோ இந்த மூட பழக்கங்கள் எல்லாத்தையும் தாண்டி எப்படி இந்த இப்போ வந்து சானிட்டரி பேட்ஸ் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் வந்து இப்போ வந்துருச்சு இல்லையா, அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ப்ளீடாக தான் வந்து எல்லா மக்களுமே இருந்திருக்காங்க. அதாவது அவங்க எவ்வளோ காஸ்ட்லியான ட்ரெஸ் போட்டிருந்தாலும் எப்படி இருந்தாலும் அவங்க உள்ளே எந்த இன்னருமே போடாமல் இருக்கிறதுனால அவங்க ஃப்ரீயாக எங்கே இருந்தாலும் அந்த ப்ளீட் வந்து போய்கிட்டே தான் இருக்கும். அவங்க ட்ரெஸ்ஸுக்கு வெளியில் அந்த கரை அப்படின்றது தெரிஞ்சாலுமே சாதாரணமாக தான் பார்க்கப்பட்டுட்டு இருந்திருக்கு அந்த டைமில். ஸோ அதுக்கப்புறம் ஒரு பீரியடுக்கு அப்புறமா வந்து லூசியர் சானிட்டரி பெல்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. அது எப்படின்னா பெல்ட் மாதிரி இருக்கும், உள்ளே வந்து பேடு வச்சுருப்பாங்க. ஸோ இந்த பேடு வந்து வாஷபிள் பேடாக தான் இருந்திருக்குது. ஸோ வந்து எப்போல்லாம் அவங்களுக்கு மாற்றணுமோ அந்த மாதிரி வாஷ் பண்ணி போட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. இதுக்கு நடுவில் இந்த பீரியட் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய மூடப்பழக்கமாக எல்லாருக்கும் தெரிஞ்சிட்ருக்கும்போது, இந்த பெண்கள் அந்த பீரியட் டைமில் ஒரு பேட் ஸ்மெல் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்மெல்லை மறைக்கிறதுக்காக என்ன பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னா, ஒரு சுவை தர இல்லை மனம் தர செடிகளை வந்து எரித்து அதோட ஆஷஸ் இருக்குல்ல அதை வந்து அவங்களுடைய கழுத்தில் இல்லை அவங்களுடைய இடுப்பில் கட்டிட்டும் போயிட்டு இருந்திருக்கிறாங்க. தவளை மாதிரியே தேரை அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன அனிமல் இருக்கு இல்லையா, அதையும் எரித்து அதோட ஆஷஸையும் வந்து அவங்களுடைய கழுத்தில் இடுப்புலலாம் கட்டிட்டு போவாங்களாம். ஏன்னா அவங்களுக்கு பீரியட் இருக்குது அப்படின்றத மற்றவங்க யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக. ஸோ இந்த சானிட்டரி பெல்ட் மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து ஆர்மி பீப்புளுக்கெலாம் அவங்களாம் அட்டாக் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்களுடைய பிளட்டை வந்து துடைக்கிறதுக்காக ஒரு பெரிய பெரிய பேண்டேஜஸ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த பேண்டேஜஸையும் வந்து கேர்ள்ஸ் அந்த டைமில் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா ரோமனில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து டாம்போன்ஸ் அப்படின்னு ஒன்று க்ரியேட் ஆகுது. அது வந்து ஒரு சாஃப்ரான் மெட்டீரியலில் வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ க்ரீக்கில் பார்த்தீங்கன்னா மரப்பட்டைகள் இருக்கு இல்லையா, அது மேலே ஒரு மெட்டீரியலை வச்சு டாம்போன் மாதிரி க்ரியேட் பண்ணி அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி போயிட்டுருக்கும்போது 1929 தான் ஒரு ப்ராப்பரான காட்டன் மெட்டீரியல் வச்சு ஒரு டாம்போன் வந்து க்ரியேட் ஆகுது. ஏன்னா 1975 வந்து ரெலே டாம்போன் அப்படின்னு ஒன்று வருது. ஸோ இந்த டாம்போன் வந்து சிந்தட்டிக் மெட்டீரியலில் இருக்குது. சிந்தட்டிக் மெட்டீரியலில் இருக்கும்போது அது அதிகமாக வந்து அந்த பிளட் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுறதுனால அதிகமாக சேல்ஸும் ஆகுது. அதனால என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்ஸிக் ஷாக் சிண்ட்ரோம்னால நிறைய பெண்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க. அதாவது அவங்களுடைய உயிரே போகிற அளவுக்கு நிறைய பிரச்சனைகள் அவங்க பெண்களுக்கு வர ஆரம்பிக்குது. ஆனால் அது பெரிய ஃபெயிலியராகவும் மாறுது. அந்த ப்ராடக்ட் அப்போ ஸ்டாப் பண்ணப்பட்டாலும் இன்னும் இந்த கம்பெனி வந்து டாம்போன்ஸை கிரியேட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. இதுக்கப்புறம் தாங்க நிறைய மென்ஸ்ட்ரல் ப்ராடக்ட்ஸ் இப்போ யூஸ் பண்ணுற மாதிரி சானிட்டரி பேடாக இருக்கட்டும், சானிட்டரி கப்பாக இருக்கட்டும், சானிட்டரி டாம்போன்ஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு நடுவில் பெண்களுக்கு ப்ரீ மென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயமும் நடக்கும். என்ன அப்படின்னா, அவங்களுக்கு அந்த மென்ஸ்ட்ரல் டைம் அப்போ மூட் ஸ்விங் ஆகிறது, இரிட்டேஷன் ஆகிறது அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான விஷயங்கள் ஆகும். இதனால 1981 பிரிட்டிஷ் கோர்ட்டில் 2 கேசஸே வந்துச்சான். ஒருத்தவங்களை கொலையே பண்ணிட்டாங்களா, இன்னொருத்தவங்க வந்து கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 கேசஸே வந்துட்டு இருந்துச்சான். ஸோ இந்த மாதிரியான மென்டல் சம்மந்தமாகவும் இல்லை ஹெல்த் சம்மந்தமாகவும் நிறைய விஷயங்கள் பெண்களுக்கு சின்ன இடையூறாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. இன்னமும் நம்மளுடைய இந்தியாவில் 36% விமன் மட்டும்தான் ஒரு ஹைஜீனிக்கான இந்த மென்ஸ்ட்ரல் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னும் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லப்படுது.
பெண்கள் வந்து பல மோசமான நிகழ்வுகளுக்கு அப்புறம் தான் பல விஷயங்களையும் கடந்து வந்திருக்கிறாங்க. இந்த பதிவு அப்படின்றது, இந்த வீடியோ அப்படின்றது பெண்களுக்கு மட்டும் கிடையாது, முக்கியமாக ஆண்களுக்கும் தான். பெண்களுடைய உடலை பற்றி புரிஞ்சுக்க வேண்டிய கடமை அப்படின்றது ஆண்களுக்கும் சேர்த்து தாங்க இருக்குது. ஸோ நம்மளை சுற்றி இருக்கிற பெண்களுடைய உடல் எப்படி இருக்குது, அவங்களுடைய உடல்களில் என்ன மாற்றங்கள் ஏற்படுது, ஸோ இது எவ்வளோ அவங்க ஹைஜீனிக்காக இருக்கணும், அதில் நம்ம எவ்வளோ கான்ட்ரிபியூஷன் கொடுக்கணும் அப்படின்றது எல்லாத்தையுமே ஆண்கள் புரிஞ்சுக்க வேண்டும். இதில் மூடி மறைச்சி பேசுகிறதுக்கு எந்த விஷயமும் கிடையாது, இது ஒரு நார்மலான விஷயம் அப்படின்றதை எல்லாருமே புரிஞ்சுக்கணும், எல்லாருமே ஏற்றுக்கவும் செய்யணும். ஸோ இதை பார்க்குற ஒவ்வொரு ஆண்களுமே அவங்க வீட்டில் இருக்கிற பெண்களையும் புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரியான விஷயங்களில் அவங்களுக்கு உதவியாக இருக்கணும் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான வீடியோஸ் நம்மளுடைய பிகி சேனலில் காத்துக்கிட்டே இருக்கு. லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.